ஏற்கனவே அந்த ஊரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல நம் கட்சி கொடி இருக்குது புதுசாக ஒரு கட்சி வைக்கக்கூடாது ஒரு கொடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன லாஜிக்னு தெரியல கட்சி மற்ற அங்கே வச்சுட்டு நிர்வாகிகள் பின்வாங்கி வராங்க வரும்போது கல்லை எடுத்து அறியிறாங்க யாருன்னு சொன்னால் ஜாதி உரியர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கல் எடுத்து அறிகிறாங்க ஆனால் போலீஸ் வந்து அவர்களை விட்டுட்டு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் கட்சி தொண்டர்கள் மீதும் தடியடி நடத்துகிறாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிகார வர்க்கம்ங்கிறது ஸ்டே ஆ அப்போ அந்த அதிகார வர்க்கத்துக்குன்னு ஒரு உளவியல் இருக்குது ஒரு சைக் இருக்குது அந்த சைக் எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சைக்காலஜியாக தான் இருக்குது ஸ்ரீ அபினவ் அப்படின்ற இந்த எஸ்பி மேலே மட்டும்தான் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே என்ன காரணம் அவரை இவ்வளோ டார்கெட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் இருந்த போதும் இதே மாதிரி அங்கே கொடியேற்றுவதில் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக நம்ம கட்சியினுடைய கொடிகளை வந்து ஏற்றுவதில் பிரச்சனை பண்ணிருக்கிறார் இப்போ சேலமுக்கு வந்த போதும் இதே பிரச்சனையே பண்றாரு ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடக்குது அவருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே வேண்டான்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கட்சியின் மீதும் அவர் அட்டாக் பண்ணிருக்கணும் குறிப்பாக இந்த கட்சியை மட்டும் எதற்காக பண்ணணும் இல்ல ஒரே ஒரு கேள்வி பிராங்காக கேட்குற இதையே ஒரு திமுக திமுகவினர் ஒரு நிகழ்வு கொடியேற்றமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி இப்படி ஒரு தாக்குதலை கலவரத்தை நான் முன்னின்று நடத்தி இருந்தார்னா அவர் குறைந்தபட்சம் இடமாற்றமாவது செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா கூட்டணி வேற உரிமைக்காக நம்ம போராடுறதுங்கிறது வேறு இந்த போராட்டம்ங்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்த போராட்டம் அல்ல அந்த போராட்டம் என்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய மனநிலையை எதிர்த்த போராட்டம் இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு குளிர் விட்டு போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு அதிகாரத்தை சுவைச்சிட்டாங்க எப்போவுமே எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட நான் ஒன்னு கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான அவர்களுடைய அறிக்கையில் பாமகங்கிற எங்கேயாவது எங்கேயாவது அந்த வேர்டு இருக்கா ஏன் இல்லை அந்த தைரியம் ஏன் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அவருக்கு பொறுக்கலை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களுக்கு சமூக நீதியை பேசக்கூடியவர்களை பார்த்தால் அவர்ஷனாக தான் இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா வெறுப்பாக தான் இருக்கும் அதனால தான் எங்களை கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்கன்னு பேசுகிறேன் நிதியமைச்சர் பிடிஆர் போன்றவர்கள் திமுகவை சார்ந்தவங்க வந்து வெறி நாய் அப்படின்னு வாயால் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஏன் சட்ட ரீதியாக எந்த வித நடவடிக்கையிலையும் எடுக்க மறுக்கிறாங்க எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு காவல்துறை உடனடியாக அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பொறுக்கில் உண்மையிலே ரொம்ப பதட்டமாகுது ஏன்னா இப்படி வார்த்தையை பயன்படுத்திட்டு நீங்கள் தட் வணக்கம் வணக்கம் சேலம் மோரூரில் கொடியேற்ற கூடாது கொடியை கொடியை ஏற்ற முடியவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்த ஒரு கலவரமாக இருக்குது இதில் காவல்துறையினர் ஆதிக்க ஜாதியினரோடு இணைந்து ஒரு தாக்குதலை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பட்டியல் சமூக மக்கள் மீது தொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரீங்க என்ன நடந்தது அந்த சம்பவத்தில் சேலம் மோரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை நடுவதற்காக நம் கட்சி நிர்வாகிகள் அங்கே போயிருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் திரண்டு போய் கொடியை நடுறதுக்காக போன அங்கே காவல்துறை அனுமதி மறுக்குது என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னா புதிதாக எந்த கொடியும் இந்த இடத்துல நடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த ஊரில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல நம் கட்சி கொடி இருக்குது பொதுவான ஏரியாவான அந்த பேருந்து நிலையம் அங்கே எல்லா கட்சி கொடிகளும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கொடி இருக்குது விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்ற கொடி இருக்குது திமுக கொடி இருக்குது அதிமுக கொடி இருக்குது இன்னும் ப பல கட்சிகளுடைய கொடிகள் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு கொடிகள் இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்முடைய கட்சி கொடியும் அங்கே நடப்பட வேண்டும் என்பது இயல்பாகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவல் அந்த விருப்பத்தை நம்ம போய் போது தான் காவல்துறை தரப்பிலிருந்து அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது புதுசாக ஒரு கட்சி வைக்கக்கூடாது ஒரு கொடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன லாஜிக்னு தெரியல அப்படி சொல்லி அது ஒரு தடை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதை மீறி நம்ம இல்லை நம்ம வைக்கணும்னு கேட்டபோது இல்லை ஏற்கனவே இருக்க கொடியே நம்ம அகற்ற போகிறோம் இன்னொரு பத்து நாளில் அகற்றிகிட போகிறோம்னு சொன்னாங்க இப்போ அகற்றிட்டாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் அகற்றிட்டாங்க ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம கேட்டது என்னென்னா சரி அப்படி அகற்றும் போது எல்லா கொடியும் சேர்த்து அகற்றும் போது எங்களுடைய கொடியும் அகற்றிக்கோங்க அது வரைக்கும் எங்கள் கொடி இருக்கட்டும் ஒரு பத்து நாள் தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னபோது தான் அவங்க சொன்னாங்க இல்லை முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பதட்டமான ஒரு சூழல் வருது அப்போது கட்சி தலைவர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறார் குறிப்பாக அங்கே எஸ்பி மாவட்ட எஸ்பிகிட்ட பேசும்போது அவர் தலைவர்கிட்ட பேசும்போது அமைக்கபுலாக பேசுகிறார் ஆனால் அங்கே க வந்து நீ கொடியை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக கொஞ்சம் அரகண்ட்டாக பேசுகிறார் அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன பதட்டமான ஒரு சூழல் வருது அதன் பின்னால் கல்லடி சம்பவம் நிகழுது நம்ம நிர்வாகிகள் வந்து தலைவருடைய பேச்சை கேட்டு சரி நம்ம அமைக்கபுலாக போகலான்னு சொன்ன உடனே கொஞ்சம் பின்வாங்குறாங்க பின்வாங்கி அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கிற போது கட்சி கொடிக்கம்பத்தை அங்கே வச்சுட்டு நிர்வாகிகள் பின்வாங்கி வராங்க வரும்போது கல்லை எடுத்து அறியிறாங்க யாருன்னு சொன்னால் ஜாதி உரியர்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கல் எடுத்து அறிகிறாங்க ஆனால் போலீஸ் வந்து அவர்களை விட்டுட்டு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் கட்சி தொண்டர்கள் மீதும் தடியடி நடத்துறாங்க இதுதான் நடந்தது அங்கே இந்த காவல்துறைக்கான பொறுப்புன்றது முதல்வர் கையில் இந்த திமுக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்குது அவர் இது வரைக்கும் எந்த ரியாக்டுமே பண்ணலை அவர் நினச்சிருந்தால் இதை வந்து தடுத்திருக்க முடியும் இல்லையா இல்லை சம்பவம் நடந்த பிறகாவது இதில் தலையிட்டு ஏதாவது பேசியிருக்க முடியும் அப்படி எதுவுமே இது வரைக்கும் நடக்கலையா இல்லை இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் முதலமைச்சர் அவர்கள் தலைவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இப்போது ரெண்டு நாளில் திரும்ப வரதுடைய சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்த பிறகு தொடர்பாக சந்தித்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம சேலம் ஆர்ப்பாட்டமும் மதுரை ஆர்ப்பாட்டமும் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறையினுடைய பொறுப்பை வைக்கக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் என்னென்னா இங்கே ரெண்டு விதமான செட்டப் இருக்குது ஓ இந்த செட்டப்பில் ரெண்டு விதமான அங்கம் இருக்குது ஒன்று வந்து பியூராகிரசின்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது இன்னொன்று நம்முடைய அரசியல் வர்க்கம் அரசியல் வர்க்கம்னால் நம்முடைய ஆட்சி ஆட்சி ஒன்று அதிகாரம் ஒன்று இருக்குது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிகார வர்க்கம்ங்கிறது ஸ்டே ஆஃப் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தான் அதிகாரிகள் கட்டுங்களா அப்போ அந்த அதிகார வர்க்கத்துக்குன்னு ஒரு உளவியல் இருக்குது ஒரு சைக்கு இருக்குது அந்த சைக் எப்போவுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சைக்காலஜியாக தான் இருக்குது அது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராவே இந்த நிலைமை நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கோங்க வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் அங்கே பிளாக் லைஃப்ஸ் மூமெண்ட் எதனால் வந்தது பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அது எதனால் வந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்கார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜார்ஜ் ஃபிளாயினுடைய கழுத்தில் தன்னுடைய காலை வச்சு அழுத்தி ஐ கான் பிரீத்னு அவர் சொன்ன வாசகம் என்ன உலகமுறை ப பிரசித்தி பெற்றுருச்சுல்ல நாடு முழுக்க ஐக்கிய நா அதாவது ஐரோப்பிய நாடுகள் முழுக்க அந்த போராட்டம் ஒரு பெரிய எழுச்சி வந்து பெரிய இயக்கமாக வந்தது அது மாதிரி இப்போ லண்டனில் யுனைடெட் கிங்டமில் அங்கே லேட் நைட்டில் வரக்கூடிய கிட்ட வந்து போலீஸ் வந்து அத்துமீறி என்கொயரி பண்ணுறதாக அங்கே பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு அதுபோல உலக நாடுகள் முழுக்க இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் கருப்பின மக்கள் மீதுமான தாக்குதல் ஸ்டேட்டினுடைய தாக்குதல் வந்து இருந்துட்டு இருக்கு இது அந்த ஸ்டேட்டினுடைய உளவியல் அதிகார வர்க்கத்தினுடைய உளவியல் அதைத்தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அதனால தான் நம்முடைய ஆர்ப்பாட்டம் வந்து யார் டார்கெட் பண்ணியிருந்ததுன்னா இந்த பியூரோக்கிரசியே டார்கெட் பண்ணிச்சு பியூரோக்ரஸியில் இருக்க எல்லாருமே அந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல வரல அதிலேயே சிலர் இருக்கிறாங்க அது நம்ம கட்சிக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தபோது ரொம்ப ஆதரவாக இருந்த சிலரும் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நிகழ்ந்த போது ஜாதி கலவரங்கள் நிகழ்ந்த போது ஒரு அதிகாரிகளாக இருந்து அந்த மக்களை பாதுகாத்தவர்களும் இருக்கிறார்கள் பக்கம் என்றவர்களும் இருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்கல ஆனால் அதில் இந்த மாதிரி கருப்பாடுகளும் இருக்கிறது அது இது இப்போ போலீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உளவியல் பிரச்சனை ஸ்ரீ அபினவ் அப்படின்ற இந்த எஸ்பி மேலே மட்டும்தான் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே என்ன காரணம் அவரை இவ்வளோ டார்கெட் பண்ணுறதுக்கு அவரை டார்கெட் பண்ணுறதுன்னு கிடையாது அவரும் இந்த பியூரோக்ரஸியில் ஒருவர் திரு ஸ்ரீ அபினவ்ங்கிற அந்த எஸ்பி வந்து ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் இருந்தபோதும் இதே மாதிரி அங்கே கொடியேற்றுவதில் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக நம்ம கட்சியினுடைய கொடிகளை வந்து ஏற்றுவதில் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் இப்போது சேலம்க்கு வந்தபோதும் இதே பிரச்சனையே பண்ணுறார் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடக்குது ரிப்பீட் அஃபென்ஸ் நம்ம சொல்லுவோம் ரிப்பீட்டட் அஃபெண்டர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ இது ரிப்பீட்டடாக இந்த பிரச்சனையை பண்ணும்போது தான் அவர் மீது ஒரு சந்தேக பார்வை வருது அப்போ இவருக்கு நம்ம கட்சியின் மீது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏதோ ஒரு வன்மம் இருக்கோ ஜாதிய வன்மம் இருக்கோ அப்படின்னு தோணுது ஏன்னா அவர் ஒரு கட்சியின் மீது தான் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அந்த கட்சி அந்த அதாவது அவருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே வேண்டான்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கட்சியின் மீதும் அவர் அட்டாக் பண்ணிருக்கணும் குறிப்பாக இந்த கட்சியை மட்டும் எதற்காக அதை பண்ணணும் ஆட்சி ஒன்று அதிகார வர்க்கம் அப்படின்னு இதை பிரித்து பாத்திர முடியுமா ஏன்னா பிரித்து பார்க்கறதா நீங்கள் சொல்கிற வரையறைப்படி வச்சாலுமே திமுக இதில் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல இது வரைக்கும் ரியஷன் தான் முதலமைச்சரே தலைவரை தொடர்பு கொண்டு இது மாதிரி நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக சம்பந்தமாக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதானே ரியாக்ஷனாக இருக்க முடியும் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிறகு தானே வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த சம்பவம் வருது இதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இந்த கொடூர தாக்குதலை பற்றி பலர் ட்வீட் வந்து போடுறாரு நீங்கள் உட்பட பலரும் வந்து ஊடகங்களில் இதை அட்ரஸ் பண்ணி பேசுகிறீங்க இது வந்து முதல்வருக்கு வந்து தெரியாமல் இருக்குமா இது வந்து சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாரு இதுக்கு பின்னாடி தான் ரியாக்ஷனுக்கு வர்றாங்க பேச வர்றாங்க அப்படின்னா ஒரு கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு சைக்கு இருக்குன்னு புரிஞ்சு கிடையாது அப்படி கிடையாது கூட்டணியையும் நம்ம உரிமை போராட்டத்தையும் நம்ம தொடர்படுத்தியே பேச முடியாது அது வேற கூட்டணி வேற உரிமைக்காக நம்ம போராடுறதுங்கிறது இந்த போராட்டம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்த போராட்டம் அல்ல ஒரு ஆட்சியை எதிர்த்த போராட்டம் அல்ல அந்த போராட்டம் என்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய மனநிலையை எதிர்த்த போராட்டம் இல்ல இதுவே அதிமுக ஆட்சியா இருந்தா அந்த ஆட்சி உட்பட எல்லாரையும் விமர்சிக்கிற வீசிக்க அல்லது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்போ ஏன் மௌனமா இருக்குது ஏன் ஆட்சிக்கு தொடர்பு வந்து பேசுறாங்க ஏன்னா இந்த ஆட்சிக்கு மக்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டிய தேவையில்லை போன ஆட்சி தூத்துக்குடியில் சூடு நடந்துச்சு ஸ்னோலின்கிற ஒரு ஒரு பெண்ணை வந்து வாயில் சுட்டுச்சு உரிமைக்காக போராடிய ஒரு பெண்ணுடைய வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டுச்சு ஒரு சிவிலியன் ப்ரொட்டஸ்ட்டில் எதற்காக வந்து ரைஃபிள்ஸ் கொண்டு வந்து நிற்கிறாங்க நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்ல ஒரு மஞ்சள் டிஷர்ட் போட்டு எவ்வளோ பெரிய ரைஃபிளை வச்சுட்டு குறிவார்த்து சுடுறத பார்த்தோமா இல்லையா அப்போ அந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் எப்படி ஒப்பிட முடியும் திமுக ஆட்சிக்கு மக்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டிய தேவையே கிடையாது அது சமூக நீதி ஆட்சி இப்போவும் சொல்கிறோம் எப்போவுமே சொல்லுவோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதை நம்ம கண்ணு முன்னாடி அதை கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க ரியாலிட்டி ஆக்கியிருக்கிறாங்க கருவறைக்குள்ளே இருந்த மாபெரும் தீண்டாமையை கழுவி தொடர்ச்சி எடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த ஆட்சி ஒரு சமூக நீதி ஆட்சி நீங்க இது சமூக நீதி இருக்கும் பட்சத்தில் அனைத்து வந்து அனைத்து கட்சியினரும் கொடியேற்றுவதற்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக கொடியேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த இந்த சமூக நீதி எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சமூக நீதியை தான் நாம் வென்றெடுத்தாக வேண்டும் ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு மாத காலம் தானே ஆச்சு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற இந்த 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 சட்டம் என்பது அல்லது இந்த அரசாணை என்பது எத்தனை வருட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இது என்னவோ இப்போ ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணிடல திமுகனுடைய முதல் ஆட்சி காலத்திலேயே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே அந்த சட்டம் ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து நீதிமன்றங்களால் தடை செய்யப்பட்டு அதன் பின்னால் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் முதலமைச்சராக வந்தபோது தான் மறுபடியும் தீவிரமாக அதை கொண்டு வந்தார் அப்புறம் அதிமுக ஆட்சி வந்தது அது மறுபடியும் கிடப்பில் போடப்பட்டது பத்தாண்டு காலங்க ஒரு பத்தாண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முன்னேற்றத்தை எந்த அளவுக்கு கிணத்துல தூக்கி போட்ட கல்லு மாதிரி ஆக்கி எடுத்து பாருங்க தமிழ்நாட்டினுடைய இப்போ நம்ம ஃபேஸ் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து ரெக்ரஸிவாக போயிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு குளிர் விட்டு போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு அதிகாரத்தை சுவச்சிட்டாங்க எப்போவுமே எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருக்கும் மிட் நைட்டில் அரசு ஊழியர்களை யார் அரசு ஊழியர்கள் சமூகத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி என் எந்த வா வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் எக்ஸாம் எழுதி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சமூகம் அவங்க அவங்கள மிட் நைட்டில் ஒன்றரை லட்சம் பேரை ஒரே கையத்தில் டிஸ்மிஸ் பண்ணது இல்லாமல் போலீஸ் அனுப்பிச்சி அவங்க வீட்டுக்கு பொதுவாகவே ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டுக்கு போலீஸ் வந்தால் எவ்வளோ பெரிய பதட்டமாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத மக்கள் இல்லை நேற்று இப்போ டிஎம்எஸ்எல் நடந்த செவிலியர் போராட்டத்துலேயும் டிஎம்கே இப்படி தானே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அடிக்காமல் இருந்திருக்கலாம் மற்றபடி அவங்களுக்கான ஃபோன் தங்களோட உறவினர்கள்ட்ட ஆண்களை வெளியேற்றிட்டாங்க பெண் செவிலியர்கள் மட்டும்தான் வந்து அங்கே இருந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் நடந்துட்டு தானே இருக்குது அதுதான் நான் சொல்லுவேன் நம்ம அந்தந்த டிமார்க்கேஷனை தான் நம்ம பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன் இந்த ஆட்சி வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது ஆனால் போலீஸ் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது எந்த ஆட்சிக்கு மக்களை எப் எந்த ஆட்சி மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதான் இப்போ இந்த ஆட்சிக்கு மக்களை சமூக நீதி அங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுது புரியுதுங்களா இவங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது பாருங்கள் போலீஸு இந்த ஜுடிஷியரி இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நம்ம ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப நா நெடுங்கா நாட்களாகவே பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகளிலே அதான் பேசிகிட்டு இருக்கிறோம் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி அதனால தான் சிவில் சொசைட்டியும் சரி ஜனநாயக சக்திகளும் சரி ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் ஒரு ஆதரவை தெரிவித்து இந்த ஆட்சி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் இல்லை ஒரே ஒரு கேள்வி ஃப்ராங்காக கேட்குறேன் இதையே ஒரு திமுக திமுகவினர் ஒரு நிகழ்வு கொடியேற்றமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி இப்படி ஒரு தாக்குதலை கலவரத்தை நான் முன்னின்று நடத்தி இருந்தார்னா அவர் குறைந்தபட்சம் இடமாற்றமாவது செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுல வந்து கட்சிங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது இது இந்த கட்சி அந்த கட்சிங்கிறது இங்க ஜாதிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக பிளே ஆயிட்டு இருக்கு அதையே நம்ம பார்க்க மறுக்கிறோம் திமுகவின் மீது நீதி நாங்க தான் ஜாதி ஒழிப்புக்காக பேசுறோம் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்ற திமுக இதுல என்ன ரியாக்ட் பண்ணி இருக்குது உங்க தானே அங்க வகிக்குது உங்களை வந்து சரியா நடத்திட்டு நடத்துறாங்களா இந்த இஷுல அப்படின்றதான கேள்வி இது இது வந்து நம்ம ரொம்ப ஒரு ஓவர் த போர்டு போகக்கூடிய கேள்வி இது சரியாக நடத்துகிறாங்களான்னா அதெல்லாம் சுயமறியாத தான் நாங்கள் இந்த கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த வகையிலும் மானபங்கம் நிகழ்ந்து விடவே இல்லை நல்லா அமைக்கபுளான கூட்டணி தான் தலைவர்கள் நல்லா அமைக்கப்புளாக தான் இருக்கிறாங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து வேண்டுமென்றே கூட்டணிக்குள்ளே ஒரு புகச்சலை உண்டு பண்ணணும் அவங்கள எப்படியாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு விடுதலை சிறுத்தைகளை இந்த கூட்டணியிலேருந்து விளக்கி விட்றணும்னு நினைக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எங்களுடைய வளர்ச்சியின் மீது எங்கள் வளர்ச்சியின் மீது எங் நாங்கள் பேசக்கூடிய அரசியலின் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் பொறாமை உடையவர்கள் பண்ணக்கூடிய வேலை இது வன்மம் உள்ளவர்கள் பண்ணக்கூடிய வேலை ஜாதி வீரர்களுடைய சூழ்ச்சி இது இதுக்கு நம்ம வழியாகிடக்கூடாது தாம் தமிழர் அது சார்ந்து அரசியலை முன்வைக்கிற கட்சியினர் அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாங்க இப்படி சமமாக நடத்தப்படாத சூழலில் கூட்டணியிலிருந்து வெளியே வெளியே வருவாங்களா விசிகாவினர் அல்லது பாமகவோடு திமுக நெருங்குற மாதிரி இருக்குது அப்போ கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேற்றப்படுமா அப்படின்ற ரெண்டு கோணத்தை வச்சு இந்த சம்பவத்தில் விவாதிக்கிறாங்க ஓரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ரொம்ப தெளிவாகவே அந்த இன்ஸ்டன்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டாரு அரசனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டாரு இப்போ முதலமைச்சருடைய மீட்டிங் வரைக்கும் கரெக்டான அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த மறைப்பும் நம்ம பண்ணவேல ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது பார்ட்டியினுடைய ஸ்டாண்டு தலைவர் அப்பப்போ குடுத்துட்டே இருக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட நான் ஒன்னு கேக்குறேன் அவருடைய கட்சி தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் மூரூர் சம்பவத்தை பொறுத்து அதுல எங்கேயாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய ரெஃபரன்ஸ் இருக்குதா இந்த சம்பவத்தை முன்னின்று நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி கல்லறிந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான அறிக்கையில் பாமகங்கிற எங்கேயாவது எங்கேயாவது அந்த வேர்டு இருக்கா ஏன் இல்லை அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்ல சாதிப்பட்டு யார் அதை பண்ணாங்க நீங்க ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போடுறீங்க ஒரு வழக்கு வருது ஒரு அக்யூசன் ஒருத்தர் பண்ணது வந்து அந்த தெருவுக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா அது யாருன்னு ஒரு நபர் நீங்க பாயிண்ட் பண்ணலாம் அப்பதானே அதானே குற்ற வழக்கு யாருன்னு தெளிவா தெரியுது நாங்க ஓபனா சொல்றோம் இவங்க தான் சொல்றோம் எல்லாருக்கும் ஊடகங்களா உங்களுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஏன் அதை சொல்ல மறுக்கிறார் நாங்க இருந்து வெளியில வர்றத இருக்கட்டும் அவர் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை செய்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜாதி வரிகள் இதை செய்தார்கள் சொல்வதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை அது என்ன காரணம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அவருக்கு பொறுக்கல நாங்கள் பேசக்கூடிய அரசியல் முற்று முதலுமாக சமூக நீதிக்கான அரசியல் அவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் மாறிவிட்ட மாறி பல நாட்கள் ஆயிருச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களுக்கு சமூக நீதியை பேசக்கூடியவர்களை பார்த்தால் அவர்ஷனாக தான் இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா வெறுப்பாக தான் இருக்கும் அதனால தான் எங்களை கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்கன்னு பேசுகிறேன் இறுதிக்கு இல்லையா இப்போ நீங்கள் மீடியாவில் இருந்து அடுத்து ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணி இயங்கிகிட்டு இருக்கிறீங்க மீடியாக்களை பார்த்து ஹெச் ராஜா சமீபத்தில் சொன்னார் பிரஸ்டியூட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி கொச்சையாக வந்து பேசியிருக்கிறாரு இது பற்றி உங்களோட கருத்து என்ன அவர் பிரஸ்டிடியூட்ஸ்னு பத்திரிக்கையாளர்களை பற்றி பேசின போது எனக்கு ரொம்ப பதறிட்டேன் பதட்டம் ஆயிடுச்சு இவ்வளோ கனமான வார்த்தையை பத்திரிக்கையாளர்களை பார்த்து பிரயோகம் பண்ணுறதுங்கிறது உள்ளபடியே ஷாக்கிங்காக இருந்தது இதை எதிர்த்து அந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது திரு ஹெச்ராஜா அவர்களோ பார ஜனதா கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களோ இந்த அளவுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் யார் உங்களைப் போல் நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவன் தான் போல ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் மைக்கை தூக்கிட்டு நம்ம போய் அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க போகிற இடம்லாம் நம்ம மைக்கை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவ்வளோ வெயிலே காத்திருந்து அவங்க ஜம்முன்னு வந்து உட்காரும்போது ஒரு பத்து மைக்கு அவங்க சுற்றி நிற்கும் எங்கே போனாலும் அதில் பல முண்டி அடிச்சுட்டு அவங்க ஆட்கள் நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறது தள்ளி விடுறதுன்னு எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்க பேசுகிறத நம்ம வாங்கிட்டு நம்ம கேள்விகளை முன் வச்சு அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அதில் நிறைய திரட்டை சம்பாதிச்சுக்கிட்டு மிரட்டல்களை பார்த்துக்கிட்டு இவ்வளவத்தையும் கடந்து அவர்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க பத்திரிக்காரர்கள் அவங்கள பார்த்து ப்ரெஸ்டிடியூட்ஸ்னு சொல்கிறார் அவங்க இல்லைன்னா இவர் எங்கே இருந்துருப்பார் இல்லை தொடர்ந்து இப்படி நீதிமன்றம் காவல்துறை எல்லா எல்லா விஷயங்களை குறித்துமே இப்படி கொச்சையாக பேசுகிறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காரு அவருக்கு எதிராக பி நிதியமைச்சர் பிடிஆர் போன்றவர்கள் திமுகவை சார்ந்தவங்க வந்து வெறி நாய் அப்படின்னு வாயால் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஏன் சட்ட ரீதியாக எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்க மறுக்கிறாங்க நீங்கள் இதில் உங்களுடைய கருத்து என்ன எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ராஜா அவர்கள் ஏற்கனவே அங்கே திரிபுராவில் லெனின்ஸ் சிலை உடைக்கப்பட்ட போது பெரியார் சிலைகள் போல் உடைபடும்னு ட்வீட் பண்ணார் அதனால் பெரியார் சிலைகளில் சில சமூக விரோதிகள் சில தாக்குதல்கள் நிகழ்த்தினாங்க அது உங்களுக்கு தெரியும் அதன் பின்னால் அவர் வந்து அது எங்கள் அட்மின் போட்டது நான் போடலன்னு சொல்லி பின்வாங்கிட்டார் சாவர்கரனுடைய வாரிசு அதன் பின்னால் பல மாதிரி அவர் அவர் இப்போ பேசக்கூடிய எல்லாவற்றிலும் அதே போல் உயர்நீதிமன்றத்தை வந்து ஹைகோர்ட் ஆகுதுன்னு ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி அவமானப்படுத்தினார் உயர்நீதிமன்றம்னா யாருங்க சாதாரண மனிதனுடைய ரிசார்ட் லாஸ்ட் ரிசார்ட் நீதிமன்றங்கள் அதையே அவமானப்படுத்தி பேசினார் காவல்துறையை கேவலப்படுத்தி பேசினார் இன்ன வரைக்கும் அவர் மீது ஆனால் வழக்கு என்று போட்டு அந்த வழக்கு விசாரணையின் போது அங்கே போய் அவர் பல்ட்டி அடிச்சிடுறார் அங்கே நான் அப்படி பேசலை சரி மன்னிப்பு கேட்டுறேன் ஆனால் இந்த முறை இவர் பேசியிருப்பது பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் இது என்ன பண்ணணும் நீங்கள் முடிவெடுக்கணும் வழக்கு போடணும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை உடனடியாக அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பொறுக்கில் உண்மையிலே ரொம்ப பதட்டமாகுது ஏன்னா இப்படி வார்த்தையை பயன்படுத்திட்டு நீங்கள் யூ கே நாட் கெட் அவே ஜஸ்ட் லைக் தேட் அப்புறம் நான் நாளைக்கு பத்திரிகையாளர்கள் மீது என்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு ஆணையம் நம்ம போட்டிருக்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கு நல வாரியம் அமைக்குது இந்த ஆட்சி இப்போது இந்த வாரியம்லாம் வந்து செயல்பட ஆரம்பித்தது பிறகு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும் இந்த அமைப்பு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் திரு ஹெச் ராஜா அவர்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் நன்றி நன்றி